Z5 ஆப்பை டவுன்லோட் செய்து முழு எபிசோடுகளையும் இலவசமாக காணுங்கள். அன்னைக்கே இப்படிதான் எங்க அன்னைக்கே நீ கண்ட பேடிக்கு பேசின சித்தப்பா, எதுக்கு இப்ப சம்பந்தம் இல்லாம பேசிட்டு இருக்கீங்க? இன்னைக்கு என்ன நடந்துச்சு அதை மட்டும் சொல்லுங்க. சம்பந்தம் இருக்கடா, இந்த வீட்டுல பெரியவங்கள சின்னவங்க யாரும் மதிக்கிறதே கிடையாது. அவங்க அவங்க இஷ்டத்துக்கு ஆடிட்டு இருக்காங்க. அதுக்கு இவ்வளவு பெரிய ரகளை பண்ணிட்டு இருக்காரு இவரு. உன் பையன் தடுத்து நிறுத்தினா? ஐயோ, அம்மாவும் பிள்ளையும் என் பேச்ச தட்டாம கேட்டுட்டு இருந்தீங்களே, இன்னைக்கு இவளுக்காக வாய் பூசாம போய் சொல்றீங்களே. டேய் சண்முகம், என் கண்ணத்தை பாடுறா, எப்படி அடிச்சிருக்காரு, நல்லா அடிச்சு தெரியுது பாடுறா. டேய் சந்துரு, தாத்தா அடிச்சியா? இந்த பாடுறா, உனக்கு நம்பிக்கை இல்லைன்னா நம்ம வீட்டுக்கு உறுதி நாள் அமெரிக்கால இருந்து வந்திருக்காங்களே விருந்தாளிங்க, அவங்க கிட்ட கேட்டு பாடுறா. வேலிக்கு ஓன சாட்சியா? டேய் சண்முகம், இப்ப அது இல்லடா பிரச்சனை. எல்லாத்துக்கும் காரணம் இந்த சமந்தா தான். இவ்வளவு நாள் நல்ல மாதிரி நடிச்சு நம்ம சூரியவம்சம் குடும்பத்தோட மானம் மரியாதை எல்லாத்தையும் வாங்கிட்டு போயிட்டா, இப்ப எதை வாங்க வந்திருக்கானு தெரியல. முதல்ல இவ்வளவு வீட்டை விட்டு வெளியே அனுப்பணும். சூர்யா, என்னப்பா ஒரே சத்தமா இருக்கு? இருமா, நான் என்ன போய் பாத்துட்டு வரேன். வேண்டாம்ப்பா, போகாத, என் பக்கத்திலே ஏறு. அப்பா, டாக்டருக்கு ஃபோன் பண்ணுங்கப்பா. என்னடா ப்ரோ, நீ சவுண்டா பேசுறா, நான் சொன்னது உண்மை இல்லைன்னு ஆயிடுமா? ஆனா இந்த புண்ணியவதி உங்க ரெண்டு பேரையும் யூஸ் பண்ணி நல்ல ஸ்கெட்ச் போட்டு சூர்யாவோட லக்ன பத்திரிக்கை வரைக்கும் போயிட்டா. இன்ன என்னடா அவளுக்கு வக்காலத்து வாங்கிட்டு இருக்கீங்க? அப்புறம் அமெரிக்காவில இருந்து வந்த புண்ணியவதி தான் இவ பிராடுங்கிற உண்மையை சொன்னாங்க. உங்க சித்தப்பாவ நான் கடைக்கு பேச சொல்லுங்க, இல்லனா நடக்கறதே வேற. என்னமா பண்ண போற? என்ன பண்ண போற? இந்த பிராடுக்காக நீ என்ன கை நீட்டி அடிக்க போறியா? நல்லா அடி, மருமக கையால அடி வாங்குறது ஒண்ணுதான் எனக்கு பாக்கி, அதையும் செஞ்சிரு. அடிமா, நல்லா அடி. வேண்டாம், இந்த கட்டத்துல இப்பதான் அவன் அடிச்சான், நீ இந்த கட்டத்துல அடி. அடிமா, அடி. டாக்டர், என்ன இந்த நேரத்துல வந்திருக்கீங்க? சங்கரன் சார் தான் எமர்ஜென்சின்னு கால் பண்ணாரு. ஐயோ, சின்ன மருமகளுக்கு என்ன ஆச்சுனு தெரியலையே. கடவுளே, அவளை எப்படியாவது காப்பாத்து. ஐயோ, சித்தமா ஒப்பு அறிவிக்கிறத விடுங்க, வழி விடுங்க. டாக்டர், வாங்க போலாம். ஓகே. எந்த மூஞ்ச வச்சுட்டு உள்ள போற? உனக்கு வெக்கம், மானம், சூடு, சொரணம் எதுவுமே இல்லையா? இந்த வீட்டுக்குள்ள வரத்துக்கு உனக்கு எந்த உரிமையும் இல்ல. எனக்கும் சூர்யாக்கும் தான் கல்யாணம் நடக்க போதில்ல. நான் தான் இந்த வீட்டோட மருமக, நீ ஒரு சீட். ஏ நேம யூஸ் பண்ணி இங்க இருக்கிற எல்லாரையும் ஏமாத்திட்டு இருக்க. என்கிட்ட அனாவசியமா மோதாத. ஹோட்டல்லே பாத்திருப்பல, மரியாதையா சொல்றேன். அந்த ரிங்க கழட்டி கொடுத்துட்டு இங்க இருந்து ஓடிடு. ஹலோ சாமான்யா, சந்திரு, இத நானே ஹேண்டில் பண்ணிக்கிறேன். சாமானியா, என்ன சொன்ன? ஓ வீடா,
இது என் வீடு. நானும் சூர்யாவும் லவ்வர்ஸ், டபுள் சைட். உன்ன மாதிரி சிங்கிள் சைடு இல்ல. எனக்கும் சூர்யாவுக்கும் ஆல்ரெடி என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சு. அதுவும் அமெரிக்கன் ஸ்டைல், நம்ம ஒரு பாரம்பரியம் ஸ்டைல்னு இப்படி ரெண்டுலயும் நடந்துருச்சு. ஆல்ரெடி நான் இந்த வீட்டு மருமகள் ஆயிட்டேன். இது என்ன ரிங் தெரியுமா? அமெரிக்கன் ஸ்டைல்ல நடந்த என்கேஜ்மெண்ட் ரிங். இன்னும் தாலி மட்டும்தான் கட்டல. கூடிய சீக்கிரம் சூர்யா என் கழுத்துல தாலியும் கட்டிடுவான். நீ கல்யாணத்துக்கு வந்து அது பேர் என்ன? இந்த தாலி கட்டும் போது தூக்கி போடுவாங்களே, அச்சத. அச்சத அத போட்டுட்டு நீயும் அம்மாவும் நல்லா சாப்பிட்டுட்டு கிளம்பி போயிட்டே இருங்க. அதையும் பார்க்க முடியல, வயிறு எரியுதா? அடுத்த பிளைட்டே பிடிச்சு அமெரிக்காக்கு போயிடுங்க. யூ என்ன யூ யூ கையிட. சின்னத்துக்கு எப்படி இருக்குன்னு தெரியல, நான் போய் பார்த்துட்டு வரேன். என்ன சாமான்யா, கடுப்பா இருக்கா? உன்னை பார்த்தா எனக்கும் அப்படிதான் இருக்கு. அப்படியே ஓரமா போய் உட்காந்து ஃபீல் பண்ணு. நானும் போய் என் சித்திய பார்த்துட்டு வந்துடுறேன். லெவல் கரெக்டா இருக்கு, நீங்க கூட இருந்து பாத்துக்கோங்க. ஓகே டாக்டர். டாக்டர், டாக்டர் ஜெயந்திக்கு இப்ப எப்படி இருக்கு? உங்க அம்மாக்கு இனிமே பயப்படுற மாதிரி எதுவும் இல்ல. நேத்து ஃபுல்லா அப்சர்வேஷன்ல தான் இருந்தாங்க. காட் கிரேஸ், எதுவும் நடக்கல. மறுபடியும் இதே மாதிரி வந்தா கண்டிப்பா ஹாஸ்பிடல்ல தான் அட்மிட் பண்ணனும். அதனால மறுபடியும் உங்க டென்ஷன் ஆகாம பாத்துக்கிறது உங்க பொறுப்பு. ஓகே டாக்டர். ஓகே. என்னப்பா சூர்யா, டாக்டர் சொன்னது கேட்டுச்சா? உங்க அம்மா உடம்பு இவ்வளவு மோசமா போறதுக்கு யார் காரணம்னு இப்பவாது கிளியர் ஆச்சா? எல்லாம் இந்த தரிதிரம் பிடிச்சவளாலதான். முதல்ல இவ்வளவு வீட்டை விட்டு துரத்துப்பா. உங்க அம்மா ஒரு நிமிஷம் நினைச்சு பாடுறா. எங்க அம்மாவை எப்படி காப்பாத்தணும்னு எனக்கு தெரியும். நீங்க அமைதியா இருந்தாவே போதும். நீங்களா திருந்த மாட்டீங்களே, பாட்டாதான் தெரியும் உங்களுக்கு எல்லாம். ஒருவேளை உங்க அம்மாவுக்கு ஏதாவது ஆச்சு. அம்மா போதும், நிறுத்துறீங்களா? அம்மா உங்களுக்கு சாம் மேல அப்படி என்ன வெறுப்பு? வீட்ல என்ன நடந்தாலும் அதுக்கு சாம் தான் காரணமா? அப்படி பார்த்தா இந்த வீட்ல நடந்த எல்லா நல்லதுக்கும் சாம் தான் காரணம். என்ன மாமா பாக்குறீங்க? என் மனச தொட்டு சொல்ற மாமா, என் பொண்ணு வாழ்க்கைய அவ காப்பாத்திருக்கா, என் பையனை பொறுப்பானவனா மாத்திருக்கா. உங்களுக்கு எல்லாம் அது மறந்து போச்சா? என் பொண்ணு இந்த சூரிய வம்ச குடும்பத்தோட மானத்தை காத்துல பறக்க விட பார்த்தா. அப்போ இந்த சாம் தான் நம்ம குடும்பத்தோட மானம் கௌரவம் எல்லாத்தையும் இவதான் காப்பாத்தினா. அதனால சாம இந்த வீட்டை விட்டு அனுப்ப கூடாது. சமந்தா மட்டும் இந்த வீட்டுல இருந்தா நான் செத்துடுவேன். ப்ளீஸ் மா, போய் ரெஸ்ட் எடுமா. எல்லாம் உன்னால தாண்டா. இவளை வீட்டை விட்டு அனுப்புற மாதிரி அனுப்பிட்டு பின்னாடி ஆள் அனுப்பி கூட்டிட்டு வந்திருக்கல்ல. மா இல்லம்மா, இவளை போ சொல்லு. இவளை பார்க்கும் போதெல்லாம் இவ என்னை ஏமாத்தினதுதான் திரும்ப திரும்ப ஞாபகம் வருது. இவ மூஞ்சியை பார்க்கவே எனக்கு பிடிக்கல.
ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்கள்.